வணக்கம். இன்றைக்கி தயிர் வச்சு ஒரு சிம்பிள் ரெசிபி பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு மார்னிங் உங்களால் லஞ்ச் ரெடி பண்ண முடியல, டைம் ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி பண்ணி சாதத்துக்கு கூட கொடுக்கலாம். அது கூட ஊறுகாய், அப்பளம், இல்லாட்டி ஏதாவது பொரியல், இல்லாட்டி உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி கூட சிம்பிளாக ஒரு லஞ்சு ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, அது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 5 நிமிஷம் கூட ஆகாது இது பண்ணுறதுக்கு. ஓகே, நான் சட்டி வச்சுருக்கேன். சட்டி சூடானதும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் கூட திடீர்னு ஒரு லஞ்ச் ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி குழம்பு நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, கடுகு வெடித்ததும் 1 டீஸ்பூன் இஞ்சி சேர்த்துக்கலாம். சின்னதாக நறுக்கி வச்சுருந்தேன். 1 பச்சை மிளகாய். பச்சை மிளகாவுக்கு பதிலாக காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணலாம், ரெண்டும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். ஓகே, கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு வெங்காயம், ஒரு பாதி வெங்காயம், சின்ன வெங்காயத்தில் பாதி வெங்காயம் சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி நல்லா எண்ணெயில் வதங்கி அந்த பச்சை வாசனை போகட்டும், அது வரைக்கும் வதக்கிடுங்க. இப்போ நான் 1/2 லிட்டர் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்த உடனே கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. கொதிக்கக்கூடாது. பொதுவாக மோர் குழம்பு கொதிக்க விட மாட்டோம், அதே மாதிரி தான் இதுவும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், 5 மினிட்ஸ் கூட ஆகாது ரெடி பண்ணுறதுக்கு. இது ரொம்ப டேஸ்டி, சிம்பிளாகவும் இருக்குது, அதே மாதிரி சாதத்து கூட சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி பொரியல், அப்பளம் அது கூட சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.